ஹாய் கைஸ், எஸ் அகாடமி காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம். இப்போ ஒரு அற்புதமான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளிவந்திருக்கு. என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்திய இராணுவ துணை இராணுவ படையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுள், ஓகேங்களா, இந்த படைப்பிரிவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆள் சேர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு. இன்னிலேருந்து அப்ளிகேஷன் டேட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல எஸ்எஸ்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மத்திய துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு பணியாளர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு கொடுப்பது தான் இவங்களுடைய வேலை. எப்படி தமிழ்நாடு காவல்துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு காவல்துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சீருடை பணியாற்ற குழுமம் இருக்கு இல்லையா, TNUSRB, ஓகேங்களா. இது எப்படி TNUSRBனா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு காவல்துறைக்கும் தமிழ்நாடு சிறைத்துறைக்கும் தமிழ்நாடு தீயணைப்புத்துறைக்கும் தேவையான ஆட்களை சரியான முறையிலே தேர்வு செய்து அவர்களுக்கு கொடுக்கப்படுவது தான் இந்த TNUSRB. அதே போல தான் மத்திய பாதுகாப்புத்துறைக்கும் சரி தான், மத்திய அரசு பணிக்கும் சரி தான், இவங்க தான் எஸ்எஸ்சி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் எக்ஸாம் வச்சு அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்லேருந்து எல்லாமே நடத்தி அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணி செலக்ட் லிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த துறைக்கு கொடுப்பது தான் இந்த எஸ்எஸ்சியினுடைய நோக்கம். இன்றைக்கி காலையில் ஒரு அருமையான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஏஜி பாராயிருக்கும், சில பேர் வந்து இந்திய இராணுவத்துக்கு போக முடியாமல் போயிருக்கும், அந்த ஜங்கல் யூனிஃபார்ம் அந்த இராணுவ யூனிஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா போட முடியாமல் போயிருக்கும், 23 வயசு முடிஞ்சிருக்கும், 24 வயசு ஆகிருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி இருந்தால் 28 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம். அதே ஓபிசினா அதர் பேக்வர்ட் கிளாஸ், ஓபிசினா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் தான் பிசி எம்பிசி பிசிஎம் ஓசினா செல்லும், சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 4 பட பிரிவு தான், ஜாதி பிரிவு. என்ன சார் அப்படின்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி, ஓகேங்களா. ஓபிசி அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பிசி எம்பிசி பிசிஎம் ஓசி இவங்க எல்லாருமே ஓபிசி ஜாதிக்குள்ளே தான் வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கோட்டா, ஓகேங்களா. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க. சார், இதுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு சார் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னிலேருந்து, அதாவது நேற்றுலேருந்து 27/10/2022 நேற்றே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நேற்றுலேருந்து நான் அடுத்த மாதம் 30ஆம்தேதி வரைக்கும் இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் வந்து இருக்குது, ஓகேங்களா. ஸ்டார்டிங் அண்ட் ஃபினிஷிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 27/10/2022, ஃபினிஷிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 30/11/2022, ஓகேங்களா. இதுக்கான வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து 30 தான் அடுத்த மாதம். ஆன்லைன் வந்து சலான், ஓகேங்களா. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் சலான் கட்டுறீங்க, போஸ்ட் ஆஃபீஸில் சலான் கட்டுறீங்கன்னா அதுக்கான டேட் என்னென்னா அடுத்த மாதம் 30ஆம்தேதிக்குள்ளே இருக்குது. இது கரெக்டாக பயன்படுத்திக்கிங்க. அப்ளிகேஷன் போட சொல்ல வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக தரீங்களான்னு பார்த்துக்கேன், ஓகேங்களா. எப்போ வந்து எக்ஸாம் வரும் சார், அதாவது எதுனா எப்போ சார் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜனவரி மாதம் 2023 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. டேட்டை வந்து அவங்க அறிவிக்கல, ஓகேங்களா. ஜனவரி மாதத்தில் சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு அப்புறமோ இல்லை பொங்கலுக்கு அந்த பொங்கல் பண்டிகை முன்னாடியோ வர வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு தான் முதல்ல படிக்கணும், எக்ஸாமுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் வரும். நல்ல ஒரு வாய்ப்பு, இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க. இப்போ எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்னு பார்க்கலாம், ஓகேங்களா. முதல்ல பிஎஸ்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், ஒரு அருமையான போஸ்டிங் தான். இந்த போஸ்டிங்க்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10497 காலி இடங்களை வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க பிஎஸ்எஃப். அதனால் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிஐஎஸ்எஃப், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரி செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இதுக்கான வேகன்சி எவ்வளோன்னா 100 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8911 வேகன்சியை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்எஸ்பினா சாஸ்திரி சீமா பால், இதுக்கான வேகன்சி பார்த்திங்கன்னா 1284 வேகன்சியும். ஐடிபிபி இந்தோ திபெத்தன் பார்டர் போலீஸ், 1613 காலியிடங்களும். அசாம் ரைஃபிள் ஏஆர் என்று சொல்லக்கூடிய அசாம் ரைஃபிளுக்கு வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1697 கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்எஃப் ஸ்டாஃப் செலெக்ஷன் ஃபோர்ஸ், ஓகேங்களா, 103 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. மொத்தம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 24205 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்ஸ்லேயே வந்து என்சிபி அப்படின்னு புதுசாக இந்த வருஷம் மட்டும் 2010, 2012, 2015, 2018 இந்த எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுளெலாம் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் என்சிபி, ஓகேங்களா, இதுக்கான ஃபோர்ஸுக்கு ஆள் எடுக்காமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுளை என்சிபி வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டை சேர்த்துருக்காங்க. அதில் எஸ்சிக்கு 25 போஸ்டிங்கும் எஸ்டிக்கு வந்து 11 போஸ்டிங்கும் ஓபிசிக்கு வந்து 38 போஸ்டிங்கும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 164 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா
எவ்வளோ சார் வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 24,369 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த ஆடியோ கேட்க அத்தனை பேரும் கவனிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பொம்பளை பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போலீஸுக்கு போயிருப்பாங்க. நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஐட்டு இல்லாமல் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க எம்பிசி இருப்பாங்க, பிசியாக இருந்திருப்பாங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எம்பிசி தமிழ்நாடு காவல்துறை பொறுத்த வரைக்கும் பிசி எம்பிசிக்கான வேகன் 159 சென்டிமீட்டர், தமிழ்நாடு காவல்துறை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு 159 சென்டிமீட்டர் இருக்கணும். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 157, ஏன்னா வந்து 0.5 இல்லைனா 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் கம்மியானாங்க பொம்பளை பிள்ளைங்க. அத்தனை பேருமே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த உமன்ஸ் வேகன்சி வந்து ஈஸியாக அட்டன் பண்ணலாம். உங்களுக்கான போஸ்டிங் வந்து 2600 மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 2626 வேகன்சி இருக்குது. நல்ல ஒரு வாய்ப்பு, இதை சரியாக பயன்படுத்துங்க. உங்களுக்கான ஏஜ் லிமிட்டெட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தராங்க. எல்லாருக்குமே ஏஜ் லிமிட்டெட் எவ்வளோனா 18-23 இருக்கணும். எல்லாருடைய ஏஜும் 18-23 இருக்கணும். அதில் எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஓகேங்களா, 5 வருஷம் உங்களுக்கு தளர்வு கொடுப்பாங்க. 23+5 28 ஓகேங்களா, 28 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே 18-23 தான், ப்ளஸ் வந்து 3 இயர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அப்போது 26 வரைக்கும் இருக்கலாம் ஓகேங்களா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 1-1-1-1 2000 நீங்கள் 5 வரைக்கும் 1-1 வந்து பார்த்தீங்கன்னா 2005 இந்த இயரில் நீங்கள் குள்ளே பிறந்திருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா 1-1-2005 நீங்கள் பிறந்திருக்கணும் ஓகேங்களா. அதுக்கு மேலே பிறந்துருக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏஜ் கரெக்டாக பார்த்துங்க, வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நல்ல போஸ்டிங் தான், இதுவும் நல்ல போஸ்டிங் தான். எந்த வேலையும் கிடைக்காமல் லாஸ்ட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கிராமத்தில் இருக்கிறத விட நம்ம வந்து கிடைச்ச வேலை கிடைத்த விட நமக்கு பிடிச்ச வேலையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மத்திய காவல்துறை என்பது நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் தான். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஆர்மியுடைய கனவு காணாமல் போயிருக்கும், என்ன சொல்கிறது அந்த யூனிஃபார்ம் போட முடியாமல் அவங்க ஏதோ ஒரு மெடிக்கல் ப்ராப்ளமோ ஏதோ ஒரு வந்து ரன்னிங் ப்ராப்ளம் ஓட முடியாமல் போயிருக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன எப்படி சார் அப்படின்னா முதல்ல கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் நடக்கும். இந்த எக்ஸாம் வந்து எவ்வளோ மார்க் எழுத வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மார்க் தான் இந்த எக்ஸாமுடைய மார்க் வரும். எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க் வரும் ஓகேங்களா. இப்போ நம்ம அதை பின்னாடி பார்க்கலாம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்சிசி சர்டிஃபிகேட் இருந்தால் உங்களுக்கு 5% வந்து மார்க் எக்ஸ்டென்ஸ் தராங்க. அதே பி இருந்தால் 3%, ஏ இருந்தால் 2% கொடுக்காங்க. அதனால் என்சிசி சர்டிஃபிகேட் உள்ளவங்க ரொம்ப மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, இந்த வாய்ப்பை சரியாக அட்டன் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் சென்ட்ரு ஓகேங்களா, எங்கெங்கெல்லாம் சென்ட்ரு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெங்களூருக்கு நமக்கு வந்து தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தமிழ்நாட்டில் ஆவடி, அதிகபட்சமாக திருச்சியில் 2 இடத்துல எடுக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம இப்போ செக் பண்ணுவோம் ஓகேங்களா. சரி ஓகே ஓகேங்களா. இப்போ வந்து எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிடி, ஏன்னா 4 பட்டம் இருக்கும். அதில் 40 ஏ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி வந்து பார்த்திங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 40 பி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் 20 கொஸ்டின், எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் 20 கொஸ்டின்ஸு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வந்து 20 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ஓகேங்களா. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்குன்னு கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கு, அப்போ வந்து கிட்டத்தட்ட 160 மார்க் ஓகேங்களா. இப்போ வந்து இதெல்லாம் மாற்றிருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லு மாற்றிருக்காங்க. 80 கொஸ்டின்ஸ் இருக்கும், ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கு, மொத்தம் 160 மார்க்கு ஓகேங்களா மார்க் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் நெகட்டிவ் மார்க் கண்டிப்பாக 0.50, அதாவது 1/2 மார்க் நெகட்டிவ் மார்க் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் தெரிஞ்சுதான் மட்டும்தான் நீங்கள் அட்டன் பண்ணணும். தெரியல அப்படின்னா நீங்கள் விட்டுறணும். இல்லைன்னா ரைட்டாக அட்டன் பண்ணது எல்லா கொஸ்டினுமே நீங்கள் என்ன பண்ணணும், தப்பாக போயிடும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான பிஇடி நடக்கும், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு எக்ஸாம் நடக்கும். இது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் வந்து 24 மினிட்ஸில் முடிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஈஸியாக எல்லாரையிலையும் முடிக்கக்கூடிய ஒரு டைமிங் தான் இது. 5 கிலோமீட்டர் வந்து 24 நிமிஷத்தில் முடிக்கணும். அதே உமன்ஸாக இருந்தால் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1600 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 8.30 செகண்ட்ஸில் நீங்கள் முடிக்கணும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறை ஆர்மிக்கும் ஃபிசிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப். ஆனால் எஸ்எஸ்ஜிடி கான்ஸ்டபிள் தெரியும், நீங்கள் ஒரு போதுமான அளவுக்கு நீங்கள் பயிற்சி எடுத்தீங்கன்னா உங்களுடைய உயரம் மார்பளவு இருந்தாவே ஓகேங்களா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் 5 கிலோமீட்டர் ஓடினாவே நீங்கள் ஈஸியாக இந்த வேலையை வாங்கிடலாம். அதனால் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க. உயரம் பார்த்தீங்கன்னா 170 சென்டிமீட்டர் இருக்கணும். உங்களுடைய உமன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 157 சென்டிமீட்டர் இருந்தால் போதும், நீங்கள் ஈஸியாக இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணி ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கரெக்டாக பயன்படுத்திங்க. இது வரைக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோர்ஸ் தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க. நல்ல வேகன்சி தான், வெற்றி பெறுங்க. இதுக்கான எஸ்எஸ்சிக்கான ஜிடி கான்ஸ்டபிளான பிரத்யேகம்
விருப்பமான பயிற்சி வந்து நம்ம எஸ் அகாடமியில் நாங்கள் வந்து ஆரம்பிக்கிறோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருப்பம் இருந்தால் எஸ்எஸ்ஜிடி கான்ஸ்டபிளுக்கு வந்து நீங்கள் அட்மிஷன் போட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பயிற்சியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேற்கொள்ளலாம். பயிற்சியை மேற்கொண்டு வெற்றி பெற அனைத்து இளைஞர்களுக்கும் எஸ் அகாடமி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.